வீட்டில் துளசி ஆர்த்தி எப்படி செய்வது என்பதை காண்போம். துளசி ஆர்த்தி செய்யும் முறை. துளசிக்கென்று தனியாக மாடம் அமைத்து தினமும் அங்கே ஆர்த்தி செய்ய இயலாதவர்கள் துளசி தொட்டியை வீட்டின் அறையில் எடுத்து வைத்து வழிபடலாம். ஆரத்தியின் போது துளசி வளர்க்கப்படும் தொட்டியை அழகிய வஸ்திரத்தால் அலங்கரித்து வைக்கலாம். ஸ்ரீ துளசி பிரணாம். விருந்தாயை துளசி தேவியை என தொடங்கும் பிரணாம மந்திரத்தை 3 முறை கூறவும். விருந்தாய துளசி தேவாய பிரியாய கேசவ சுஜ விஷ்ணு பக்தி பிரதிதேவி சத்யவத்தே நமோ நம. ஆரத்தியுடன் இணைந்து நமோ நம துளசி என தொடங்கும் துளசி கீர்த்தனைகள் பாட வேண்டும். துளசி ஆர்த்தி செய்ய தேவையான பொருட்கள். ஆர்த்தி தட்டில் ஆச்சமண பாத்திரம், மணி, 3 ஊதுபத்திகள், தீப்பெட்டி, நெய் தீபம், சிறு தட்டில் மலர்கள். ஆரத்தி முறை. முதலில் ஆச்சமணம் செய்த பின்னர் ஊதுபத்தியை ஏற்றி இடமிருந்து வளமாக துளசியை சுற்றி 3 முறை காட்ட வேண்டும். பின்னர் ஏற்றப்பட்ட நெய் தீபத்தாலும் அதனைத் தொடர்ந்து மலர்களாலும் ஊதுபத்தி காட்டியது போலவே காட்ட வேண்டும். மலர்களை அர்ப்பணித்த பின் சில மலர்களை துளசியின் அடிக்கிளையில் வைத்து வழிபட வேண்டும். பாடலை பாடிய பின்னர்
துளசியை வளம் வந்து நீர் ஊற்ற வேண்டும். துளசியை வளம் வரும்போது துளசி பிரதட்சிண மந்திரத்தை குறைந்தது 4 முறை உச்சரிக்க வேண்டும். துளசி மிகவும் மங்களகரமானது. துளசியை காண்பதாலும் தொடுவதாலும் துளசியிடம் பிரார்த்தனை செய்வதாலும் துளசியின் முன்பாக நமஸ்கரிப்பதாலும் துளசியை பற்றி கேட்பதாலும் துளசியை வளர்ப்பதாலும் எங்கும் எப்பொழுதும் மங்களம் உண்டாகும். துளசியை வழிபடும் எவரும் வைகுண்ட லோகத்தில் நித்திய வாசம் செய்வர். பக்தி தொண்டில் துளசி வழிபாடு மிகவும் அவசியமானதாகும். துளசி இலைகளும் மொட்டுகளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவை. எனவே பக்தர்கள் துளசி செடிகளை இல்லத்தில் வைத்து தினமும் நீர் விட்டு நமஸ்கரித்து வழிபட வேண்டும். எங்கெல்லாம் துளசி நன்றாக வளர்கிறதோ அங்கெல்லாம் பக்தியும் நன்றாக வளர்ச்சி பெறும். இத்தனை சிறப்பு வாய்ந்த துளசியை தினமும் வழிபட்டு கிருஷ்ண பக்தியை பெறுவோம். ஹரே கிருஷ்ணா.